வீட்டில் போய் விடிய விடிய உட்காந்தா ரேஷன் கடைக்கு வருது, ரேஷன் கடையில் உட்காந்தா வீட்டுக்கு வருது. இந்த அணைக்கும் கூட வர வர மனசாட்சி எல்லாம் போச்சுரும். குரங்கும் பள்ளியும் சூப்பராக நடிச்சிருக்கு. அப்படிதான் ப்ரோ இருக்கு, சூப்பராக இருக்கு, பயங்கரமா இருக்கு. அதான் சொல்றேன், எல்லாமே பயங்கரமா இருக்கு, எல்லாமே பயங்கரம். அதுதான் படம் லேக்லாம் அடிக்கல, நல்லா தான் போச்சு. ரொம்ப என்டர்டெய்னிங்காவே இருந்து ரெண்டுமே மாசம் ப்ரோ. அதான் ப்ரோ, ப்ரோ இல்ல ப்ரோ, ஒரு ஒரு குட்டி குரங்கு வரும் ப்ரோ, அதான் ப்ரோ மாஸ்க் காட்டு இருக்கு. ஆமா, அது அது ஓகே, அது ஒத்துக்கிறேன். அது வேணா எல்லாமே பயங்கரம் ப்ரோனா, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ படம், அதுதான் ஃபைவ் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டை விட செகண்ட் பார்ட் ஃபைவ் சீன்ஸ்லாம் நல்லா எடுத்துருந்தோம். விஎஃப்எக்ஸ்லாம் சான்ஸ் இல்லை, அது கொஞ்சம் பட்ஜெட் கம்மி தான் அங்கங்கே தெரியுது. பெருசாக ஃபைட்டை எடுக்காமல் சிஜி ஒர்க் கம்மி பண்ணியிருக்காங்க, கிளைமேக்ஸ் மட்டும் வச்சு அப்படியே முடிச்சிருக்காங்க. லேக் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே போகும், செகண்ட் ஹாஃப் அப்படியே நல்லா எடுத்துருவோம். எப்பயும் காங்கு தான், அதெல்லாம் என்ன பிரச்சனை இல்லை, காங்கு தான். ஓகே ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. இல்லை ஃப்ரெண்டு காஜிலா தான் ப்ரோ. ப்ரோ வேறு எதுவும் கேட்காதீங்க, படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நான் எது சொல்லணுது, ஃபஸ்ட்டு படத்தோட நல்லாவே இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க ப்ரோ, எல்லாருக்கும் ஒன்று சூப்பரோ, நல்லாவே ஒர்க் பண்ணிருக்காங்க. போன தடவை விட காங்கு என்னது என்ன சொல்கிறது, தலைவர் என்னது வேற லெவல் தான். ஃபைட்டெல்லாம் நல்லா சூப்பராக தான் ப்ரோ இருந்துச்சு, ஒன்று ஒன்று குரலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. படத்தில் ஹைலைட்டே என்னது, காங்கு கை கார்னர் கொடுத்துருக்காங்க, காட்ஸில் பிங்க் கலரில் வருது, ஏதோ நல்லா தான் ப்ரோ இருக்குது, சூப்பராக பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் ஸ்லோ தான் போச்சு, அதுக்கப்புறம் எனது திருப்பி எனது ஹைப் ஏற்றிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. ஃபைட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. காட்ஸ்லா மீன்ஸ் காங் தான் ஒரு பாட்டு வச்சு சினிமா, ரெண்டு பேர் சண்டை போடுவாங்க, அந்த படமே மாசு, இது அதை விட ரொம்ப மாசாக இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் போர் அடிக்காமல் சம சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. லைக் பிஜிஎம்மாக இருக்கட்டும், சிஜிஏயாக இருக்கட்டும், ஆக்சுவலி ஸ்டோரிக்கே இந்த படம் 10 out of 10 தரலாம். லைக் ப்ராப்பராக கொண்டு போயிருப்பாங்க, ஆக்சுவலி இது ரொம்ப புதுசு, எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸில் மட்டும் ஃபைட் இல்லை, படம் ஃபுல்லாகவே நிறைய 4 ஃபைட் வச்சுருப்பாங்க, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆக மொத்தம் சம படம், லேகே கிடையாது. அதான் நீங்கள் ஃபுல்லாக உட்காந்திங்களா உங்களுக்கு போரே அடிக்காது, சூப்பராக இருக்கும். ரெண்டு மணி நேரம் போகாதே தெரியாது. ஆக்சுவலி ரெண்டு பேருமே மாஸ்க் காங்க காட்ஸில் படம், இதுமே இனிமேல் எவ்வளோ படம் வந்தாலுமே ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் மாஸ்க் காட்டுவாங்க. பட் இந்த படத்தில் காங்க ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருந்துச்சு, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா காட்ஸ்லாக்கு வந்து காட்ஸ்லா ரொம்ப சூப்பர் பவர், சூப்பர் மேன் மாதிரி, காங்க தான் கொஞ்சம் பேட்மேன் மாதிரி நம்மளுக்கு. ஸோ அவரை வச்சு தான் கொஞ்சம் அதிகமாக ஸ்டோரி கிளறினாங்க. பட் கிளைமேக்ஸ் சேர்ந்து சண்டை போட்டலாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, இது பயங்கர ஹிட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். 10 out of 10 ப்ரோ, ஷூர். ஆ படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. என்ன எல்லாம் நிறையா முன்னாடி காட்டுறதோடு இப்போ வந்து டைட்டன்ஸ்லாம் நிறையா காமிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ, வீட்லேயே கொஞ்சம் லேட்டாக போக சொன்னாங்க, நான் லேட்டாக வந்திருக்கேன், ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. இல்லை இல்லை, சும்மா சொல்கிற ஒரு இதுக்காக, ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போச்சு, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒரு மனுஷங்க சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி காமிச்சாங்க, ஒரு லைட்டாக ஒரு தமிழ் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. காங்கு தான் நிறையா ஸ்க்ரீன் டைமே காங்கு தான் அதிகம், காஜிலாக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் வந்து கம்மி தான். பட் ஆனால் வந்து எல்லாத்தையுமே ஒரு நல்லா ஈக்குவலாக காமிச்சிருக்காங்க. பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, கடைசியெலாம் நல்லா இருந்துச்சு, நிறையா சிரிப்பாகவும் இருந்துச்சு. இந்த டைட்டன்ஸை வச்சுமே ஒரு ஃபன்னாக கொண்டு போகலான்னு சொல்லி சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் காஜிலா வர்சஸ் காங் அளவுக்கு இது ஹிட் ஆகுமான்னு தெரியாது, பட் நல்லா இருக்கும். ஓகே, காட்டில் போய் விடிய விடிய உட்காந்தா ரேஷன் கடைக்கு வருது, ரேஷன் கடையில் உட்காந்தா வீட்டுக்கு வருது. இந்த அணைக்கும் கூட வர வர மனசாட்சியெல்லாம் போச்சுரான்.